இந்தியாவின் அமைதி பேச்சுவார்த்தை, இந்தியாவின் ஆயுத கொள்முதல், பார்த்தீங்கன்னா போர் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் யார் யாருடன் கூட்டு சேர்வார்கள், அவர்களுக்கு வந்து இந்தியா என்றால் ஒரு வெறுப்பு இருக்கிறது. இது சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து உலகத்தில் எந்த நாட்டையும் சைனால உட்கார்ந்து இருந்து அடிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் எஸ் கேஸ் கோடிக். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு அச்சுறுத்தல், அமெரிக்கா பேரெதிர்ச்சி, உலக நாடுகள் கவலை. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் எந்த ஒரு டிவி சேனல்லையோ நியூஸ் சேனல்லையோ இந்த மாதிரி எந்த ஒரு செய்தியோ அண்மையாக நாங்கள் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே கேட்கலாம். உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் இப்போ நம்ம பார்க்க போகிற செய்திகளை பற்றி பெருசாக பேசப்படலை. நம்ம நியூஸ் சேனல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியும், எந்த மாதிரி விஷயங்களை போட்டால் எப்படி டிஆர்பி வரும்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். நம்மளோட நோக்கம் அது அல்ல. இப்போ எங்கிட்ட கேட்டீங்கன்னா, சார் அடுத்த ஒரு 7-8 நிமிஷம் இந்த வீடியோ நாங்கள் பார்க்கறனால இது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா, பயனுள்ள விஷயமா? கண்டிப்பாக முக்கியம், முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை 8 நிமிஷம் பாருங்க, அடுத்த ஒரு 8 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் ஏன் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்று. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டாபிக் இன்னைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயங்களை முக்கியமா பார்க்கலாம். அது என்ன சார் அந்த 4 விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு வால் கடிகாரம், வால் கிளாக் எடுத்துக்கங்க, வால் கிளாக்ல இருக்கிற நேரங்கள் ஒரு பிளஸ் மாதிரி கூட போட்டீங்கன்னா 12, 3, 6, 9, ரைட். இந்த 4 விஷயங்கள், இந்த 4 முழுக்கள் வச்ச ஒரு 4 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அமைதி பேச்சுவார்த்தை, ரைட், யாரோட அது என்ன அமைதி பேச்சுவார்த்தைங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஆயுத கொள்முதல். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன், நண்பனுக்கு நண்பனும் நண்பன், அது என்ன எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, போர் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் யார் யாருடன் கூட்டு சேர்வார்கள் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற கான்செப்ட்ல போயிட்டீங்கன்னா, கடந்த ஒரு வருடமாகவே இல்லை ஒரு வருடத்துக்கு மேலாகவே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும், எல்லையில குறிப்பாக இந்தியாவோட வட எல்லை, வடமேற்கு எல்லை, வடக்கு எல்லையில எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது, முக்கியமாக குறிப்பாக இந்த சைனாக்காரனால, கரெக்டுங்களா? இந்த கல்வான் பள்ளத்தாக்குல இருந்து ஆரம்பிச்சது வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லா ஞாபகம், எத்தனை உயிரிழப்புகள் 2 சைடு நம்ம சைடும் எத்தனை உயிர்கள், இதெல்லாம் தேவையில்லாத தடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சைனாக்காரனோட பேர் ஆசை, இடத்தை பிடிக்க வேண்டும், நிலத்தை பிடிக்க வேண்டும், உலகத்தை ஆள வேண்டும் என்கிற பேர் ஆசையினால் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்களும் ஆக்கிரமிப்புகளும், அதனால் ஏற்படுகின்ற மனித உயிரிழப்பு சேதங்களும், கரெக்டுங்களா? இதை பத்தி நம்ம ரொம்ப போக தேவையில்லை, ஏன்னா இதை பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, பார்த்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 13 சுற்று பேச்சுவார்த்தை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடைபெற்று இருக்கிறது. அது என்ன 13 லெவல்ல பாத்தீங்கன்னா, டிப்ளமேட்ஸ், ராஜாங்க ரீதியான பேச்சுவார்த்தைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவ ரீதியான பேச்சுவார்த்தைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகள். இந்த மூணு ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னாலும் பல பேர் வந்து சைனா கூட பேச்சுவார்த்தை இந்தியா தரப்புலேருந்தும் நடத்திருக்காங்க, சைனா தரப்புலேருந்தும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக என்ன முன்னேற்றம் ஏற்படல. 13 சுற்று பேச்சுவார்த்தைங்கிற போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது வந்து ஒரு இன்ஃபினிட் லூப்னு சொல்லுவோம், அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைகள் என்னைக்கு நிற்கும், எப்படி நிற்கும், யார் எதுக்கு ஒத்துக்குவாங்க, யார் பின் வாங்குவார்கள், யார் முன்னேறுவார்கள் என்கிற ஒரு விஷயமும் இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியலை. இன்னும் பேச்சுவார்த்தைகள் கண்டினியூ செய்யப்படும் என்கிற ஒரு தகவல் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத கொள்முதல். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை எதுக்காக நடத்துவாங்கன்னா, போரை தவிர்க்கணும், சண்டையை தவிர்க்கணும், உயிரிழப்புகளை தவிர்க்கணும், சேதத்தை தவிர்க்க வேண்டும். அப்படி இருக்கிற போது எதுக்கு வந்து ஆயுதங்களை வாங்கணும், ஆயுதங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கான விஷயம், போருக்கான சமிக்கையறை. எதுக்கு வந்து ஆயுதங்களை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பத்தி நம்ம பார்க்கலாம், கரெக்டுங்களா? ஆனால் இந்தியா வந்து ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறது, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், புதுசாக நான் எதுவும் சொல்றது இல்லை. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரான்ஸ் இருக்க அவரே நேரில் சென்று 4 ரஃபேல் விமானங்களை கொள்முதல் செய்து, முதல் முதலாக அந்த எலுமிச்சம்பழம் வச்சு டயர் கடையில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்ததை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிமேல் சைனா காலி, நம்ம கிட்ட 4 ரஃபேல் போர் விமானம் இருக்குது, இந்த 4 ரஃபேல் போர் விமானம் போதும், உலகத்துல எந்த ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விமான படை வைத்திருந்தாலும் 4 விமானங்களை வைத்தே நம்மளால் சாதிக்க முடியும், அல்லது நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. இப்போ ரீசெண்டா ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு போயிருக்கும் ஃபாஸ்டா, பெருசா யாரும் அதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க, பட் அது நியூஸ்ல வெளியே வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலும் பல ரஃபேல் விமானங்களுக்கு ஆர்டர் செய்திருக்கிறது. சில விமானங்கள் அதில் ஆல்ரெடி
வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாலு விமானம் இருந்தாவே போதும், நம்மளால வந்து எந்த ஒரு நாட்டுடனும், குறிப்பாக சைனாவுடனோ இல்லை பாகிஸ்தானுடனோ போர் வந்தால் நம்மளால் சாதிக்க முடியும், நமது விமானப்படை சாதித்து விடும் என்று சொன்னவர்கள் இப்போ எதற்காக இத்தனை ரஃபேல் விமானங்களுக்கு ஆர்டர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? இதை வந்து நல்லா உன்னிப்பா கவனிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ற வார்த்தைகள்லாம், சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே சம்மந்தம் இருக்கு. கடைசி அது எல்லா டாட்ஸுமே நம்ம கனெக்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை பார்த்தோம், அடுத்தது வந்து ஆயுத கொள்முதல்கள் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பன், நண்பனுக்கு நண்பனும் நண்பன். அது என்ன சார் எதிரிக்கு எதிரி நண்பன் நண்பனுக்கு நண்பன் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சைனாங்கிறது வந்து நமக்கு இந்தியாவுக்கு மட்டும் அச்சுறுத்தல் இல்லை, அதை சுற்றி இருக்கிற அனைத்து அண்டை நாடுகளும் அதற்கு பல்வேறு பிரச்சனைகள், எல்லை பிரச்சனைகள் இருக்குது, கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கடல் ஆதாரத்தை யார் பயன்படுத்திக் கொள்வது என்பது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா சைனா இப்படி ஒரு தேசம் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த சைடு ஜப்பான், ஜப்பானோட மிகப்பெரிய மோதல், தென்கொரியாவுடன் மிகப்பெரிய மோதல், ஆஸ்திரேலியாவுடன் மிகப்பெரிய மோதல், இந்தோனேஷியாவுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறது, சிங்கப்பூர் மலேசியா இவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறது, தைவானை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது, தைவானுடன் மிகப்பெரிய மோதலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் வியட்நாம், லாவோஸ், அதே மாதிரி கொஞ்சம் இந்த சைடு வந்துட்டீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா நேபாள் கூட சமீபத்தில் வந்து எல்லை பிரச்சனையை வந்து உருவாகி இருக்கிறது. இந்தியாவுடன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி வந்து பல எதிரிகள் சைனாக்கு இருக்காங்க. ஓகே, இந்த சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் கூட மட்டும்தான் வந்து சைனாக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, அமெரிக்காவுடன் மிகப்பெரிய வர்த்தக போர், யார் பெரிய அண்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக, அந்த முதன்மை இடத்திற்கான மிகப்பெரிய மறைமுக போரில் சைனா அமெரிக்காவுடன் ஆல்ரெடி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் ட்ரம்ப் காலத்திலிருந்தே ஒரு 3-4 வருஷமாவே இந்த ஆயுத போர் இல்லாத ஒரு வணிக போர்னு சொல்லலாம், இந்த வணிக போர் ட்ரேட் வார் இந்த வார் நடந்துட்டு தான் இருக்குது. யார் பெரியவங்க கடைபிடிக்கிறது இந்த கோவிட் கொரோனா, கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் சைனாவை எப்படியாவது நிறுத்த வேண்டும், அவர்களின் அடாவடித்தனத்தை நிறுத்த வேண்டும், அவர்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும் அப்படிங்கிறதுல பல்வேறு உலக நாடுகள் ஒருமுத்த புள்ளியில் இணைந்திருக்கின்றன. அது என்ன பல்வேறு நாடுகள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரிட்டன், பிரிட்டிஷ், இங்கிலாந்து சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பிரிட்டன், பிரிட்டன் வந்து சைனாவுக்கு, சைனா மேல ரொம்ப ஒரு கடுப்புல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட முழு பொருளாதாரமே இதனால பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட பொருளாதார வளர்ச்சி என்பது 2.3% தான் இருக்கும் அடுத்த வருடம் கூட ஐஎம்எஃப் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டுங்களா? பல்வேறு நாடுகளின் பொருளாதாரம் இதனால் மிக மிக கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பனா பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஒருவேளை சைனாவுக்கு எதிராக இந்தியாவுடன் போர் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு தேவையானுங்கிற அனைத்து இராணுவ உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் பிரான்ஸ் நிச்சயமாக கொடுக்கும், இந்தியாவுடன் தோல் நிற்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிரான்ஸ் நம்பலாம்னா கண்டிப்பா உலகத்துல நம்ம ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஆயுத கொள்முதலை வாங்குகிற நாடுகள்ல எதை நம்ம கண்டிப்பா நம்பலாம்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நம்பலாம். கடந்த 50-60 வருடங்களில் சுதந்திர இந்தியாவில் இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் நடைபெற்ற பல்வேறு போர்களிலும் பிரான்ஸ் நம்மளுக்கு நிறைய ஆயுதங்களை வழங்கி இருக்கிறார். அடுத்தது முக்கியமான இன்னொரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்கா சொல்லவே தேவையில்லை, சைனாக்கு எதிராக எந்த ஒரு நாடு இருந்தாலும் அமெரிக்கா முதல் ஆளாக போய் நின்று ஒரு கர்ச்சீஃப் துண்டு போடுகிற நான் உங்கள் நண்பன் என்று. இந்தியாவின் தேவை அமெரிக்காவுக்கு ரொம்பவும் அவசியம். அதனால் வந்து போர் என்று ஏற்பட்டால் நேரடியாக அமெரிக்கா நம்ம கூட வந்து போர் நிற்கதோ இல்லையோ மறைமுகமாக அனைத்து சப்போர்ட்டையும் அமெரிக்கா இந்தியாவிற்கு வழங்கும், கரெக்டுங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. எப்பவுமே வந்து ரஷ்யா வந்து இந்தியாவோட மிகப்பெரிய பாதுகாவலன்னே சொல்லலாம். ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா நடைபெற்ற பல போர்களில் ரஷ்யா நமக்கு நேரடியாகவும் மறைமுகமும் அனைத்து ஆதரவுகளையும் நம்மளுக்கு வழங்கியிருக்கு. அவரோட ஆதரவு இல்லைன்னா பல போர்களில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பாகிஸ்தான் கூட ஏற்பட்ட 2 முக்கியமான போர்களில் ரஷ்யாவின் உதவி என்பது, ரஷ்யாவின் பாதுகாப்பு என்பது இந்தியாவின் வெற்றியை மிக சுலபமாக உறுதி செய்தது. ஆனா இங்கே வந்து ஒரு ஒரு கேப் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா சைனாங்கிறது வந்து கம்யூனிசம், கரெக்டுங்களா? ரஷ்யாவும் வந்து கம்யூனிசம் சம்மந்தப்பட்ட கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்ட, மூச்சாக ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு. அப்படி இருக்கிற போது இவங்க ரெண்டு பேரும் பங்காளி நாடுன்னு சொன்னா, பங்காளிங்கிற போது எப்படி சார் வந்து நம்மளுக்கு சைனா கூட போர் வந்தா ரஷ்யா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எதிராக இருக்காது, சைனாவுடனும் கை கோர்க்காது. அது ஏன், என்ன, எதற்காக அப்படிங்கிறத அடுத்த விஷயத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்த முக்கியமான இன்னொரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இஸ்ரேல்னு சொன்னாவே தெரியும், இந்தியாவோட வரலாற்றை எடுத்துக்கணும், குறிப்பாக சுதந்திர இந்தியாவின் வரலாற்றை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் இஸ்ரேலின்
உதவி என்பது இஸ்ரேலின் டிஃபென்ஸ் டெக்னாலஜி சப்போர்ட் டு இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உலகத்துல எந்த நாடுமே நம்மளுக்கு தராத ஒரு சப்போர்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. முக்கியமா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா வரலாற்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட இந்தியா மேற்கொண்ட போர்களில் வெற்றி என்பது அவ்வளவு சுலபமாக இருந்திருக்காது. குறிப்பாக கார்கில் போரில் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இஸ்ரேலின் உதவி என்பது எந்த அளவுக்கு என்று. சரி, ஓகே, இதுல இப்ப வந்து யார் யாரெல்லாம் நம்மளுக்கு நண்பன்கள் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, சைனா நம்பர் ஒன் எதிரி. நம்ம கூட எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு நாட்டுனாலும் பாகிஸ்தான் முத ஆளா போய் நம்மளுக்கு எதிராக இருக்கிற நாட்டு கூட கை கோத்துருவாங்க. அதுல அவங்களுக்கு லாபமோ நஷ்டமோ அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. அடுத்து இன்னொரு நாடு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று என்னை கேட்டால் நமது அண்டை நாடான ஸ்ரீலங்கா நமக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. மீதி இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நாடுகள், டர்க்கி, குவைத், மேலும் ஒரு சில நாடுகள் வந்து சைனாக்கு மறைமுக ஆதரவை கண்டிப்பாக அளிக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்தியா என்றால் ஒரு வெறுப்பு இருக்கிறது, போதும், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அவங்க மறைமுக ஆதரவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக் சப்போர்ட்டா தான் இருக்குமோ தவிர மற்றபடி நேரடியாக போர்களில் அவர்களால் எந்த ஒரு பெரிய ஒரு உதவியும் இந்தியாவுக்கு எதிராக அவர்களால் சைனாவுக்கு தர முடியாது. ஓகே, மூணு விஷயம் பார்த்துட்டோம். அந்த அமைதி பேச்சுவார்த்தை, ஆயுத கொள்முதல், யார் யாரெல்லாம் நண்பன், யார் யாரெல்லாம் எதிரின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்னு வந்துச்சுன்னா நம்ம கூட யார் இருப்பாங்க, நம்மளோட நண்பன் சரி நண்பர்களாக இருக்கிற எல்லாருமே போர்னு வந்துச்சுன்னா நம்ம கூட வந்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ரைட். மறைமுகமாக ஆதரவு தரவர்களும் நண்பர்கள் தான், நம்ம கூட நேரடியாக போரில் ஈடுபடுறவர்களும் நண்பர்கள் தான். இதில் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம உற்று நோக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குது, ஆயுத குழு நடந்துட்டு இருக்குது, கூட்டு போர் பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு. அதே சமயத்தில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏவின் தலைமை அதிகாரி இந்தியாவிற்கு வந்தார், வந்து நமது பாதுகாப்பு ஆலோசகரையும் நமது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளையும் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் அப்படிங்கிற செய்தி ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துருக்கேன். இது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வாரமே இல்லை, அது நடந்த ஒரு 4-5 நாட்கள்லேயே நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவின் மிக உயரிய பதவியில் உள்ள ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொல்லலாம், இல்லை மிலிட்ரி ஆலோசனை வழங்குகின்ற ஒரு தலைமை அதிகாரி அப்படின்னு சொல்லலாம், அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருவேறு துருவங்கள், அவர்கள் இணையிற புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. சிஏ தலைமை அதிகாரி இந்தியா வந்திருக்கிறார், கரெக்டுங்களா, பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி போயிட்டு ரஷ்யாவோட தலைமை பாதுகாப்பு ஆலோசகருடன் ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளார். இது ரெண்டும் நடந்திருக்கு. பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு நாடு போர் செய்தாலும் இந்தியாவுக்கு வேணுங்கிற அனைத்து இராணுவ உதவிகளையும் இராணுவ தளவாடங்கள் சம்பந்தமான உதவிகளையோ டெக்னாலஜியோ கண்டிப்பாக பிரான்ஸ் கொடுக்கும், தோளோடு தோல் நிற்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாடுங்கிற ஒரு அமைப்பு உருவாகி இருக்கு, கரெக்டுங்களா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்தியா இதனாலும் சேர்ந்து இந்த குவாடுங்கிற அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அவங்க வந்து நமக்கு ஏன் சண்டை அப்படின்ட்டு அமைதியாகிறாங்க, ஆனால் அவங்க சைனா மேலே செம கடுப்பில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்னால சைனா மேலே செம கடுப்பில் இருக்கிறாங்க. அவங்க இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக சைனாவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ரஷ்யா, பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன் இந்த 5 நாடுகளை பத்தியும் பார்த்துட்டோம், கரெக்டுங்களா. இந்த அந்த 5 நாட்டுல 4 நாடுகள் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 நாடுகள்ல வந்து 4 நாடு பார்த்து பாத்தீங்கன்னா யுஎன்ஓ, கரெக்டா, ஐநா சபையின் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள நாடுகள் மொத்தம் 5 இருக்கிறாங்க. அதுல 4 நாடுகள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஆதரவு தரக்கூடிய நாடுகள் தான். சைனா வந்து இன்னொரு நாடு. ஸோ வந்து இந்த 4 நாட்டோட மிகப்பெரிய பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டோ பவர்னு இருக்குது. அவர்களால எந்த ஒரு நாடையும் அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறார்கள் என்றால், குறிப்பாக இந்தியாவை ஆதரிக்கிறார்கள் என்றால் இந்தியாவுடன் போர் செய்வதற்கு அல்லது சைனா கூட சேர்ந்து போர் செய்வதற்கு எந்த ஒரு நாடும் துணியாது. ஏன்னா அவங்களோட வலிமை அந்த அளவுக்கு இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காங்கிற ஒரு நாடு, எப்படி ஸ்ரீலங்கா நம்மளுக்கு எதிராக வந்து நடக்கும் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். தமிழர்களாகவே உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா வந்து எந்த சமயத்துல நம்மள எப்படியெல்லாம் காலை வாரி இருக்காங்க, குறிப்பா ஈழ பிரச்சனை
அதுக்கப்புறம் போட்ட பல அக்ரிமெண்ட்கள், கரெக்டுங்களா, பல அக்ரிமெண்ட்கள், கான்ட்ராக்டுகள், இந்தியாவுடன் தமிழக போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே வந்து மீறி இருக்காங்க. ஸ்ரீலங்காங்கிறது எப்பவுமே ஒரு நம்பகமான நாடே இல்லை. நம்பிக்கை, இந்தியாவுக்கு நம்பிக்கையான நண்பன் சொல்லவே முடியாது. அதே மாதிரி இந்தியாவுக்கு பரம எதிரினாலும் இல்லை. இதுதான் ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். ஒண்ணு எனக்கு எதிரியா இருக்கும், இல்ல நண்பனா இருக்கும், கரெக்டுங்களா, கூடயே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்து குழி பறிக்கிற மாதிரி தான், அது மிகவும் ஆபத்தான விஷயம். அவங்க எப்படி நம்மளுக்கு குழி பறிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ சைனாவிடம் மாட்டிக்கொண்டார்கள். சைனாவிடம் கடன்கள் வாங்கி குவித்து இப்ப முழு ஸ்ரீலங்காவே பாத்தீங்கன்னா சைனாவோட ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு நிலப்பரப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நாளைக்கு இந்தியாவுடன் ஒரு போர் என்று வந்தால், சைனாவால் நமது நார்த் சைடில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸ், நார்த் இந்தியா வந்து ஓரளவுக்கு அவங்களால டார்கெட் பண்ண முடியும். ஆனால் சவுத் இந்தியா டார்கெட் பண்ணணும்னா கடல் மார்க்கத்தில் வந்து இந்தியன் ஆர்மி வந்து, இந்தியன் நேவி வந்து கடல் வழியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்பனா அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டா இந்தியாவை, சவுத் இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மூலியமா வந்து பண்றது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு அவ்வளோ பணத்தை கொட்டி கொடுத்து அவங்களோட துறைமுகத்தை வந்து குத்தகைக்கு 99 வருடங்களுக்கு எடுக்கிறவங்க பேர்ல அவங்களுக்கு கடன்கள் நிறைய கொடுத்து அவங்க கடன்காரனாக்கி தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக சைனாவுக்கு ஸ்ரீலங்கா அடிமையாகி கொண்டிருக்கிறது. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்காரன் ஸ்ரீலங்காக்கே தெரியாம இந்தியாவுக்கு எதிரான வேலைகள், இந்தியாவுக்கு எதிரான கட்டமைப்புகள், இந்தியாவுக்கு எதிரான இராணுவ உள்கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்ரீலங்கால அவனால கொண்டு வர முடியும். இப்படி கொண்டு வந்துட்டானா ஸ்ரீலங்கா வந்து தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவும் மறைமுகமும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், எதிரியாக மாறிக்கொண்டிருக்கும், மாறிக்கொண்டு இருக்கிறது, மாறி மாறிவிடும். இது இதை பத்தி பல வீடியோக்கள் ஆல்ரெடி இணையத்தில் இருக்குது. இதை பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இப்ப இந்த 4 விஷயத்தை பார்த்துட்டோம். அமைதி பேச்சுவார்த்தை, ஆயுத கொள்முதல், எதிரிக்கு எதிரி நண்பன், நண்பனுக்கு நண்பன், நண்பன், யார் நம்முடன் போர் என்று வந்தால் இருப்பார்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சம்மந்தப்பட்ட டாபிக் உள்ள போறோம். இதனால இந்தியாவுக்கு என்ன பெரிய அச்சுறுத்தல், இதெல்லாம் எனக்கு தெரிந்த விஷயம் தானே, புதுசா அப்படி என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை ஒரு செய்தி அமெரிக்க உளவு அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கான பேர் அதிர்ச்சியான விஷயம், சைனா வந்து ஒரு மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன சார் ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணதுக்கு எதுக்கு வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் அமெரிக்கா அதிர்ச்சி ஆகும், எதுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இது பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு கேட்கலாம். இது சாதாரண மிசைல் இல்லை ஃபர்ஸ்ட், இது வந்து உலகத்துல எந்த நாட்டையும் சைனால உட்கார்ந்து இடத்துல இருந்து அடிக்க முடியும். இது ஒன்றும் புது விஷயம் இல்லையே. சைனா ஆல்ரெடி வந்து இந்த கான்டினென்டல் பெல்லிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாய்த்து இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள், மிசைல்களை ஆல்ரெடி உருவாக்கிக்கிறாங்களே, இதனால என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கலாம், கரெக்டுங்களா. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், 15,000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர்கள் தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை ஆல்ரெடி அவங்க உருவாக்கிறாங்க, உண்மைதான். ஆனா அதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை எந்த ஒரு நாடு இங்க வந்து சைனா வந்து ஒருவேளை அந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிற பெலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட்ல தான் பறந்து போகும். ஒரு ஹை ஆல்டிடியூட்ல பறந்து போற போது உலகம் முழுக்க இருக்கிற உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கிற உளவு சேட்டலைட்கள், கரெக்டுங்களா, உளவு செயற்கைக்கோள்கள் அடுத்த ஒரு சில வினாடிகளிலேயே இந்த மாதிரி ஒரு மிசைல் ஏவுகணை சைனாவால் ஏவப்பட்டுள்ளது, இந்த நாட்டிற்கு வருகிறது, அது நமது நாட்டிற்கு எதிராக வருகிறது என்பதை மிக துல்லியமாக கணித்து அந்தந்த சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு ஒரு அலர்ட்டை அளித்துவிடும். அந்த அலர்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, எந்த சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு எகேன்ஸ்டா அந்த மிசைல் ட்ரிகர் ஆயிருக்கோ அந்த நாடு கிட்ட டிஃபென்ஸ் மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, ஏவுகணையை தடுத்து வழிமறித்து தாக்கி அழிக்கின்ற ஒரு தொழில்நுட்பம் இருந்தால் ஈஸியாக அழித்து விட முடியும், கரெக்டுங்களா. இதனால பாத்தீங்கன்னா சைனா நினைச்சதை பெருசா சாதிக்க முடியாது. இப்ப இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா வந்து அவங்க ஒரு மிசைலை தட்டி விடுறாங்கன்னா இந்தியா கிட்ட நிறைய மிசைல்ஸ், ஆன்டி மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா. அதை வச்சு ஈஸியா நம்மளால வந்து வர வழியிலே தாக்கி அழிச்சிட முடியும். ஒருவேளை ஒரு சில விஷயங்கள் நம்மளால தாக்க அழிக்க முடியல, அது குறைந்த டேமேஜை மட்டும் ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்மளால வந்து அதை தடுத்து நிறுத்திட முடியும். இதுதான் எல்லா மேக்சிமம் எல்லா நாடுகளாலையும் பண்ண முடியும், இந்த தொழில்நுட்பம் இருக்கிற எல்லா நாட்டுனாலையும், கரெக்டுங்களா. அப்ப என்னதான் சைனாக்காரன் இந்த மாதிரி கண்டம் முட்டு கண்டம் பாயிற மிசைல்ஸ் ஏவுகணைகள் உருவாக்கினாலும் அதனால அவன் நினைக்கிறத சாதிக்க முடியும், சாதிக்க முடியாது. அதே சமயத்தில் இந்தியா கிட்ட வந்து பிரம்மோஸ்ங்கிற ஒரு மிக 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 கொடூரமான ஒரு ஆயுதம். ஏன் இதை கொடூரமான ஆயுதம்னு சொன்ன பாத்தீங்கன்னா, இது மற்ற மிசைல்ஸ் மாதிரி இது ஒரு மிசைல் தான், ஆனால் இது வந்து ஒளியை விட மிக வேகமாக செல்லும். அப்படின்னா எந்த ஒரு ரேடார் உலகத்தில் இருக்க எந்த ஒரு லேட்டஸ்ட் சென்சார்ஸாக இருக்கட்டும், ரேடார்ஸாக இருக்கட்டும், இந்த மிசைலை, பிரம்மோஸ் மிசைலை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இது ஒன்ஸ் ட்ரிகர் இந்தியா பண்ணிருச்சுன்னா டார்கெட்டை வந்து அடிச்சுட்டு தான் வேற வழி பார்க்கும். அந்த எதை டார்கெட் பண்ணால் அந்த இடம் வந்து முற்றிலும் நாசம்.
அப்படிங்கிற போது இது எந்த ஒரு நாட்டிற்கும் அச்சுறுத்தல். குறிப்பாக இப்ப எல்லையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா சைனாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். சைனாவிடம் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இல்லை, உலகத்தில் எந்த ஒரு நாட்டுக்கிடையும் இந்த மாதிரி ஒரு ஏவுகணை டெக்னாலஜி இல்லை. இங்கதான் சைனாக்காரன் வந்து மூளை வேலை செஞ்சிருக்கு. உண்மையாவே அவனை பாராட்டணும், இப்ப நான் சொல்றக்கூடிய விஷயங்கள் பத்தி உண்மையாவே நீங்க பாராட்டு. ஆனா அது நமக்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும், ஆனா அது வந்து ஒரு மிசைலா இருந்தது. இப்ப இருக்கிற அவன்கிட்ட இருக்கிற மிசைலா இருந்ததுன்னா அதை வந்து ஈஸியா மற்ற எதிரி நாடுகள் வந்து கணித்து விடுவார்கள், கணித்து வரவழையில அழித்து விடுவார்கள் என்பதை நன்றாக புனிந்து கொண்ட சைனாக்காரன் ஒரு புதிதாக ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மிசைலை உருவாக்கியிருக்கான். அது என்ன மிசைல்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் கேப்பபிள் ஹைப்பர் சோனிக் மிசைல். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அணுசக்தி திறன் கொண்ட ஹைப்பர் சோனிக் மிசைல் அப்படிங்கிறது. இதுக்கும் பலிஸ்டிக் மிசைலுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இது உலகம்னு வச்சுக்கோங்க, இந்த இந்த பந்து தான் உலகம்னு வச்சுக்கோங்க. இங்க சைனா உட்கார்ந்துட்டு இருக்கா, இங்க இந்தியா உட்கார்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சைனா வந்து ஒரு பலிஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயிர மிசைலை வந்து அவன் ட்ரிகர் பண்ணிட்டானா, அது என்ன பண்ணுவோம்னா இப்படி ஹைட்டா போய் இப்படி சுத்தி வந்து இந்தியாவை வந்து தாக்க வரும், இல்ல இப்படி இப்படி சுத்தி வந்து இந்தியாவை அடிக்க வரும், அமெரிக்காவை அடிக்க போகும். இப்படி நல்லா பெருசா வந்து இப்படி போறப்ப என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட உயரத்துல அது பறந்தால்தான் அதனால அதன் இலக்கை சென்று அடைய முடியும். அது குறிப்பிட்ட உயரத்துல பறக்கிறப்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரேடார் ரேடார்னாலையும் சரி, இல்ல உளவு செயற்கைக்கோள்னாலையும் அது வந்து கண்டுபிடித்து விட முடியும். கண்டுபிடித்தாலும் இந்தியா இல்ல அமெரிக்கா இல்ல எந்த ஒரு எதிரி நாடா இருந்தாலும் அதை வர வழியிலேயே அவங்களோட ஆன்டி டிஃபென்ஸ் மிசைல் மெக்கானிசம் வைத்து தடு வழிமறித்து அழித்து விட முடியும். இதற்காக என்ன பண்ணியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் கேப்பபிள் ஹைப்பர் சோனிக் மிசைல்ங்கிற ஒரு மிசைலை கண்டுபிடிச்சா. இது எப்படி போகும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோயர் ஆர்பிட்ல சுத்தும், அதாவது என்னன்னா குறைந்த உயர சுற்றுவற்ற பாதையில சுத்தி எந்த ஒரு நாட்டை போய் அழிக்கணுமோ அது கரெக்டா போய் அழிக்கணும். ஓகே இப்படி போ, இதனால என்ன ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரேடாருக்கும் சரி ஒரு உலக செயற்கைக்கோளுக்கும் சரி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும், ஒரு பறக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல பறக்கணும். இதுதான் உலகம்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துல பறக்கணும். இது இப்ப சைனாக்கார கண்டுபிடிச்ச பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான சுற்றுவற்ற பாதை, ரொம்ப குறைவான உயரத்துல இப்படி உலகத்தை வந்து அது ஈஸியா சுத்தி வரும், அழகா சுத்தி வரும். இது வந்து உலகத்தையே சுத்தி வரும். இது வந்து ஏனுங்கிற பாயிண்ட் சைனால ஆரம்பிச்சா பீங்கிற பாயிண்ட் இந்தியா இருக்கிற பாயிண்டோ இல்ல அமெரிக்கா இருக்கிற பாயிண்டோ போய் அடிக்காது. இந்த இடத்துல ஆரம்பிச்சது சைனால ஆரம்பிச்சுன்னா உலகத்தை ஒரு குறைந்த சுற்றுவட்ட பாதையில் ஒரு முழு ரவுண்ட் அடிக்கும், ஒரு முழு சுற்று சுற்றி வரும். அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுக்குமே இது வந்து ஒரு ஏவுகணைன்னு தெரியாது. ஏன்னா அதுல இன்னொரு டெக்னாலஜி அமைச்சுதான் இந்த ராக்கெட் மூலியமா. இப்ப ராக்கெட்லாம் அனுப்பிச்சிங்கன்னா எப்படி போகுதுன்னா கொஞ்சம் மேல போயிட்டு குறைந்தபட்ச சுற்றுப்பாய் ஒரு ஆர்பிட்ல லோ ஆர்பிட்ல சுத்தி 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 அப்படி ஒரு ஹையர் ஆர்பிட் ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்பிட் போகும். இந்த ஏவுகணையும் சைனாக்காரன் ஒரு ராக்கெட் மூலியமா தான் ஏவற மாதிரி அவன் டெக்னாலஜி அமைச்சிருக்கான். அது வந்து குறைந்த சுற்றுவற்ற பாதை இருக்கும், ஒரு சின்ன ஹைட்ல உலகத்தை அப்படியே சுத்தி வரும். சோ இதை சுத்தி வரப்ப மற்ற நாடுகள்லாம் இது என்னன்னு தெரியும்னா இது ஒரு ராக்கெட்டா தான் தெரியுமா தவிர ஒரு ஏவுகணையா அவங்களுக்கு தெரியாது. இதை தெரியணும்னாலும் முதல் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். இது உங்களால முதல்ல ஐடென்டிஃபை பண்ண மாதிரி ரொம்ப 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 கஷ்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப தாழ்மையான ஒரு குறைவான ஹைட்ல தான் அது பறக்கும். அப்படி பறக்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணாலும் இது முதல் இதில் வந்து ஒரு ராக்கெட் தான் தெரியும். அப்படிங்கிற போது எந்த ஒரு பாதுகாப்பு சாதனமும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியும் சரி ரேடார்ஸும் சரி பாதுகாப்பு செயற்கைக்கோளும் இதை ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சவாலாக கருதாது. அப்படி இருக்கிற போது ஒரு அலர்ட் எந்த ஒரு நாட்டுக்கும் வராது கரெக்டுங்களா. ஒருவேளை அது அப்படி ஒரு அலர்ட் வந்தாலும் இது வந்து உலகத்தை ஒரு ரவுண்ட் அடி கேட்டேன் அது ஒரு உலகத்தை ரவுண்ட் அடிக்கிற போது எந்த நாட்டிற்கு போய் இந்த இது எந்த டார்கெட்டை டார்கெட்டை வச்சு சுத்துறதுன்னு எந்த நாட்டுக்குமே தெரியாது. இப்போ தெரிஞ்சாதான் அவங்களோட ஆன்டி டிஃபைல் ஆன்டி டிஃபென்ஸ் மிசைல் டெக்னாலஜிஸ் வந்து இதற்கு எகெயின்ஸ்டா வந்து ஒர்க் ஆகி அதை அழிக்க முடியும். எந்த நாட்டுக்கு போகுன்னு தெரியாதனால இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடுமே வந்து தயாரா இருக்க முடியாது. நம்மளை அழிக்குமோ அழிக்காதானா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதனால என்ன ஆகும்னா ஒரு சுத்து சுத்திட்டு ரெண்டாவது சுத்து சுத்தி வர்றப்போது எந்த நாட்டு அழிக்குமோ சடனா மிக 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 ஒலிக்கு ஈக்குவலான வேகத்துல போய் அந்த டார்கெட் அந்த நாடை வந்து இந்த மிசைல் வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையாவே வந்து ரொம்ப முக்கியமான பயப்படுற விஷயமா இல்லையா? ஏன்னா வந்து நம்மளை ஒரு அடிக்க வரான்னு தெரியற போது நம்மளால ஓரளவுக்கு வந்து சுதாரிக்க முடியும், நம்மளுக்கான பாதுகாப்பு அரண்களை ஏற்படுத்த முடியும், இல்லை அவனை நம்மளை அடிக்க வராமல் தடுக்க முடியும். நாம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளை அடிக்க வரான் என்பது சற்றும் எதிர்பார்க்காத உடனடியாக சடன் அட்டாக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒருத்த அடிக்கிற போது அது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றேன் இந்த இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா நம்மளால சைனாக்காரன் இந்த ஏவுகணையை ட்ரிகர் பண்றாங்க, நம்மளால கண்டுபிடிக்கிறது ஒரு சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு. அமெரிக்காவுக்கு இது பெரிய பெரிய அதிர்ச்சி. ஏன்னா உலகத்துல இந்த மாதிரி டெக்னாலஜி நான் தான் பெரிய டிஃபரன்ஸ்ல நினைச்சிட்டு இருக்கிற போது உலகத்தில் இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை தன்னிடம் இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத இல்ல அலர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை சைனா உருவாக்குகிறது என்பது
அதை முன்கூட்டி அமெரிக்க உளவுத்துறையால் கணிக்க முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை என்பது அமெரிக்க உளவுத்துறையின் ஃபெயிலியர்னே சொல்லலாம். அதனால அது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. உலக நாடுகளுக்கு ஏன் கவலைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இது வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிசைலை வச்சு சைனாக்காரன் எப்போ யாரை எப்படி அடிப்பானே தெரியாது. அப்படிங்கிற போது நான் ஏன் தேவையில்லாமல் போய் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து இதனால என்னன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதிக்குது. ரைட், உலக நாடுகளுக்கு கவலைப்படுறதுக்கான முக்கியமான முகாந்திரமே இதுதான். யார் யாரை வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணணுங்கிறது கூட இது வந்து ஒரு கேள்விக்குறியா மாத்துது, இந்த ஒரு டெக்னாலஜி, இந்த ஒரு ஆயுதம் சைனாக்காரங்க கண்டுபிடிச்சிக்கிறதுனால. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசிட்டோம். இப்ப வந்து இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, போர் வருமா வராதா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு தெரிந்த வரையில், நான் ஆராய்ந்த வரையில், கூடிய விரைவில் ஒரு சிறிய போராவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக மிகவும் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் முக்கியமாக சொன்ன 4 விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் 13 சுற்றை கடந்து விட்டது, இந்தியா ஆயுத கொள்முதலை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் பெரும்பாலும் முக்கியமான நாடுகள் சைனா மேல் மிகவும் மிக கடுமையான கோபத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்தியாவுடன் புதிய புதிய இராணுவ சம்பந்தமான கூட்டணிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயம். இதெல்லாம் வச்சு பார்க்குற போது சைனாவும் அவன் சைடு காட்டுற சில சமிக்கைகள், சில மாற்றங்கள், அவனோட புதிய புதிய தொழில்நுட்பங்கள், இராணுவ சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் அவன் வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கிறத பார்க்குற போது இது வந்து போருக்கான ஒரு சமிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த போர் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு ஒரு சிங்கம் ஒரு புலிக்கு போர் நடக்குதுன்னு வச்சுக்கல, சண்டை நடக்குதுன்னா ரெண்டுக்குமே தெரியும், ரெண்டு தரப்புக்கும் வந்து பெரிய சேதம் ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. சிங்கம் ஜெயித்திருமா, புலி இல்லை, புலி ஜெயித்திரும், சிங்கம் இறந்துருமா. இந்தியாவும் சைனாவும் என்பது சிங்கம் புலி போலி போன்றது தான். சண்டை வந்தால்தான் தெரியும் யார் ஜெயிப்பார்கள் என்று. முடிந்த அளவு சண்டை வராமல் தடுத்தால் இரண்டு நாடுகளுக்கும் நல்லது. ஏன்னால் நம்ம கிட்ட இருக்க மக்கள் தொகையும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற மனித ஆற்றலும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற இயற்கை வளங்களும் சரி, ரெண்டு ரெண்டு நாட்டுக்கும் பேசுறேன், அமைதியாக வாழ்ந்தால், ஒற்றுமையாக கூட நான் சொல்லவில்லை, அமைதியாக வாழ்ந்தால் இரண்டு நாடுகளும் கூடியவர்கள் மிக வேகமாக முன்னேறும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் போர்னு ஒன்று வந்துருச்சுன்னா பொருளாதாரம் ரொம்ப அடிவாயிரும், குறிப்பாக இந்தியாவின் பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு சென்று கண்டிப்பாக மீண்டுருவோம். ஆனால் எத்தனை வருஷம் ஆகும், அடுத்த தலைமுறை அது அந்த அடுத்த தலைமுறை வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்வார்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய க்வெஸ்சன் மார்க். ஸோ முடிஞ்சளவு ப்ரே பண்ணிக்கிங்க, போர் வராமல் தடுக்கணும், அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் பயனுள்ள முக்கியமான விஷயங்களை, நாங்கள் ஆராய்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேண்டும் என்றால் மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கானை அழுத்தி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்கள். நன்றி, வணக்கம்.